வணக்கம் மாதா தொலைக்காட்சி நேயர்களே இன்று நம்மோடு சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் இந்திய ஆயர் பேரவையின் விவிலிய பணிக்குழு தலைவர் மற்றும் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள சுல்தான்பேட் ரோமன் கத்தோலிக்க லத்தீன் ரீதி மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகு முனைவர் பீட்டர் ரபீர் அவர்கள் வந்திருக்கின்றார் அவர்களை வரவேற்கின்றோம் வணக்கம் ஆயர் அவர்களே இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்கிற கருத்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதாவது பொதுவா இன்னைக்கு பாருங்க விளக்கப்பட்ட கனி இனிக்கும் என்பதுதான் நம்முடைய மனுக்குல மனித சமுதாயத்தில் அதிகமாக பார்ப்பது எப்படின்னு பாருங்க உதாரணமா வருமானத்துக்கு மேலாக சொத்து சேர்த்தவங்களும் எத்தனை பேரை நம்ம பத்திரிகையில படிக்கிறோம் வந்து அரெஸ்ட் பண்றாங்க கைது பண்ணி ஜெயில இருக்கிறாங்க சில பேர் அப்படிலாம் ஒண்ணு சில பேர் நாட்டை விட்டு ஓடி போறாங்க வருமானத்துக்கு மேலாக மட்டும் இல்ல அவங்களுடைய தேவைக்கு பல மடங்கு மேலாக அது மட்டும் இல்ல கோடிக்கணக்கில் வந்து கடத்தல் பண்றாங்க சமீபத்துல கேரளா மத்த ஊர்ல கூட கடத்தல் கோடிக்கணக்கில் அது சி இன்னும் பாத்தீங்கன்னா பேங்க் கொள்ள அது மட்டும் இல்ல பேங்க் ஊழல் சாதாரணமா 5 ரூபா 10 ரூபா 100 ரூபா இல்ல 5000 கோடி 7000 கோடி ஊழல் இதெல்லாம் என்ன அடிப்படை காரணம்னா பேராசை விளக்கப்பட்ட கனிதான் இதெல்லாம் செய்யக்கூடாது என்பது மனசுல இருக்குது ஆனா செய்தா செய்யறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு செய்தா உனக்கு ரொம்ப ரொம்ப பொருள் கிடைக்கும் ஆசை பேராசை இல்லைங்களா அது எப்படி அதனுடைய தொடக்கம் என்ன அதனுடைய பின்னணி என்ன அதனுடைய இறையியல் செய்தி என்ன என்று நம்ம இன்னைக்கு பார்க்கணும் பார்க்க விரும்புகிறோம் உங்களோடு பகிர்ந்துக்கிறோம் ஒன்று முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்பிடன் ஃப்ரூட்னு சொல்றோம் நீ ஆதாம் ஏவாள் படைக்கும் பொழுது நல்லவர்களா படைச்சாரு ஆனால் கடவுள் என்ன சொன்னாரு நீங்க இந்த இன்ப வனத்தில் உள்ள அத்தனை கனியையும் நீங்கள் உண்ணலாம் ஆனால் ஒரு நன்மை தீமையை அறியும் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது என்று சொன்ன 3:6 தொடக்க நூல் வாசிங்க அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் இங்க பாருங்க அந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுதான் கனி தான் சாப்பிடக்கூடாது மரத்துல தொடக்கூடாதுன்னு கூட சொல்ல இவங்க பிற்பாடு சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் இல்ல மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுதான் கடவுள் சொல்றார் ஆனா அந்த மரத்தின் கனி எப்படி இருந்ததாம் யாருக்கு ஏவாளுக்கு எப்படி இருந்தது உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழங்களை பறித்து உண்டாள் அதாவது இதுல நல்லா கவனிச்சீங்கன்னா 3 செய்தியை படிக்கணும் உண்பதற்கு அதாவது சென்சுவல் நம்முடைய உணர்வு நிலையில் இது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது அதான் உண்பதற்கு சுவை புரியுங்களா பொதுவா நம்ம எல்லாருமே அந்த உணர்வு நிலையில தான் கோபப்படுறது உணர்வு நிலையில தான் அவசரப்படுறது பேராசை கொள்வது அப்படி நிறைய உணர்வு நிலை பாவங்கள் அப்படின்றது நிறைய இருக்கு இரண்டாவது கண்களுக்கு களிப்பூட்டுவதாக கண்கள் நம்ம வந்து பார்க்கிறோம் பாருங்க பார்த்த உடனே நம்ம வந்து நமக்கு ஒரு பேராசை வருது இப்போ நீங்க வந்து தெருவில் சாலையில போகும்போது நிறைய கடையில வந்து உங்களுக்கு இது வச்சிருக்கிறாங்க விளம்பரம் அந்த விளம்பரத்தை பார்த்த உடனே உங்க மனசுல என்ன பண்ணுது ஓ இது நான் வாங்கணும் எனக்கே தெரியும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் டிவியில வந்து விளம்பரப்படுத்துறான் ஒரு புடவை உடனே போன் பண்ணி அவங்க வீட்டுக்காருக்கு அவங்க வேற ஒருத்தர் இருக்காரு வீட்டுக்காரர் வேற இடத்துல வேலை செய்யறாரு அவங்க போன் நீ வரும்போது இந்த போன் இந்த புடவையை வாங்கிட்டு வாங்க என்ன இது களிப்பூட்டுவதாக இருக்கிறது கண்களுக்கு களிப்பு நிறைய இங்க பாருங்க உலகத்துல வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்குதுன்னா அதுக்கு அந்த பொருளுக்கு 60 ரூபாய்க்கு வந்து விளம்பரப்படுத்துவார்கள் விளம்பரத்துக்கே அதுதான் நிறைய வியாபாரம் இந்த உலகத்துல நம்ம செய்யற பாவம்
பாவத்தினுடைய மித அடுத்த பகுதி நாம் வந்து இந்த கவர்ச்சியால் ஈர்க்கப்படுகிறோம். புரியுங்க, அதான் பலவிதமான பாவத்துக்கு ஏற்புடையாக மாறும். மூன்றாவது அறிவு விரும்புவார், நிறைய அந்த இன்டலெக்சுவல் திங்கிங், அதாவது அக்ரஷன் நம்ம சொல்றோம், ஈகோ அகங்காரம், அது இது நான் நினைச்சுதான் சரின்னு நினைக்கிறோம் பாருங்க, அதெல்லாம் இது மூணுக்கும் உகந்ததா அமைது பாருங்க இந்த கனி. ஆகவே விளக்கப்பட்டதா இருந்தாலும் எனக்கு அது என்ன ஆச்சு, இனிக்கிறது. புரியுதுங்களா, இனிக்கிறது என்று முதல், அதுதான் தொடக்கம். அதாவது தொடக்க நூல்ல என்ன சொல்லியிருக்கானோ, இந்த மனிதர்கள் நல்ல விதமாக படைக்கப்பட்ட பொழுது, அது எப்பொழுது எந்த ஊர்ல என்றெல்லாம் இல்லாம படைக்கப்பட்ட காலகட்டத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு சோதனை, மனநிலை, பலவீனம் வந்துவிட்டது இதான் என்று சொல்றோம். இதனால்தான் அவர் என்ன சொல்றாரு, ஒரு பெரிய விவிலி அறிஞர் சொல்வாரு, விளக்கப்பட்ட ஒரு பொருள் மீது பொதுவான ஈர்ப்பு இருப்பதை, மனித பலவீனம் இருப்பதை கடவுள் சுட்டி காட்டுகிறார். தொடக்கத்திலேயே சுட்டி காட்டுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், விடுதலை பயணத்துல 20வது அதிகாரம் 17வது வசனம், பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறருக்குரியது எதையுமே கவர்ந்திட விரும்பாதே. கவர்ந்திட, பேராசை கொண்டு அதை எடுத்து விடாத என்று சொல்றார். அப்போ அந்த அந்த எது செய்யக்கூடாது என்பது இருக்கோ அதை விரும்பி செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கு பாரு, அதான் விளக்கப்பட்டி. அதனுடைய அதுக்கு காரணம், அடிப்படை காரணம் பேராசை என்பதுதான் பைபிள் சொல்ற பேராசை. பேராசை அழிவுக்கு இட்டு செல்லும். கலாத்தியர் 5:20 அழகா சொல்றாரு, பொறாமை, பகைமை, கொலை, தற்பெருமை என்றெல்லாம் சொல்லி இவ்வளவு அநியாய அக்கிரமத்துக்கும் எது காரணம், பேராசை. இன்னைக்கு கூட பாக்குறீங்க சமுதாயத்துல, பத்திரிகையில படிக்கிறோம், நிறைய இடத்துல உலகம் முழுவதும் இந்த பேராசை உள்ள இருப்பதனால தான் பொறாமை வருகிறது, பகைமை ஏற்படுகிறது, கொலை நடக்கிறது, தற்கொலை கூட நடக்கிறது இல்லையா, இதே காரணம் தான். அதனால உதாரணமா யூத அரசன் ஆக்காபு, உனக்கு படிச்சிருப்பீங்க 1 அரசர் 21வது அதிகாரம், யூதா நாட்டு அரசன் ஆக்காபு, நாபோத்து என்ற சாதாரண மனிதனுடைய திராட்சை தோட்டம், ஒரு சின்ன திராட்சை தோட்டத்தை எப்படியா தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை. இப்ப நீங்க அரசரா இருக்கிறவனுக்கே எவ்வளவு பெரிய ஆசை, இது ஒரு சின்ன ஒண்ணுமே இல்லை, இது என்னுடைய பூர்வீக சொத்து, சின்ன இடம், இதை கேட்கறீங்களே என்றெல்லாம் மண்டாடி பாக்குற, ஒண்ணும் முடியாம கடைசியா அவங்க மனைவி என்ன பண்ணுது, இசபேல் இதை வஞ்சகமாக எடுத்துக்கொண்டு அவளை கொலை செய்கின்ற அளவுக்கு மாறிவிட்டது. அதான் பேராசை. பவுல் சொல்லுவாரு 1 தீமோத்தேயு 6:10, பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். ஆணிவேர் ரூட் என்றார், ஆணிவேர் என்று சொல்றார், அதான் முக்கியம். அப்போ இதுக்கு நாம நிறைய நான் பார்த்திருக்கேன், ஒல்போட் என்ற ஒரு கொம்போடியாவில் 1998 இறந்தார், அவரு நாட்டையே தன்னுடைய சொந்தம் ஆக்கிக்கிட்டாரு, எல்லாரும் தங்களுடைய அடிமையா இருக்குன்னாக்குனாரு, என்னன்னா அக்கிரம அநியாயம் பண்ணி கடைசி அவரை எரிச்சு சாகடிச்சாங்க. இப்போ அதே மாதிரி இடி அமீன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2003 இறக்குறாரு, அவரும் எவ்வளவு பெரும் பங்கு உலகத்துல அநியாய அக்கிரமம் பண்ணி சமூக துரோகம் என்று செய்யறார். திமுத்தீவில கூட நீதிமொழிகள் 15:27 கூட இதை பற்றி சொல்லியிருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆதலின் அதனால அவர் என்ன சொல்றார், நம்முடைய பாப்பானவர் இன்னைக்கு கூட இந்த இன்னைக்கெல்லாம் பெருந்தொற்றுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, COVID-19 பெருந்தொற்று, அந்த தொற்று அதிக பாதிப்பு ஏற்படுத்துவதை விட சமுதாயத்தில் அதிகமாக எது அதிக தொற்று ஏற்படுகிறது, மனிதர்களுடைய பேராசை, மனிதர்களுடைய அக்கிரமம் அநியாயம் தான் பெரும் தொற்று, வைரஸ் ஆஃப் இன்ஜஸ்டிஸ் அப்படின்றார், வைரஸ் அநியாயம், வைரஸ் ஆஃப் இன்ஜஸ்டிஸ். ஸோ இதுக்கு ஒரு அளவும் இல்லை. கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் என்று ஒரு அவருடைய சீரியல் புக் நிறைய எழுதியிருக்காரு,
அதுல முதல்ல 23வது பக்கம் அவருடைய அந்த தொகுப்புல புத்தகத்துல பாடிக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, தொடக்கத்தில் நான் ஒரு ரூபாய்க்காக ஆசைப்பட்டேன், ஒரு ரூபாய் கிடைக்கும் போது எனக்கு 10 ரூபாய் கிடைக்கும்னு ஆசைப்பட்டேன், 10 ரூபாய் கிடைச்ச போது 100, 100 கிடைச்ச போது 1000, அப்படி லட்சம் போயிட்டே இருந்து கடைசியா எப்படிக்கு ஆசைப்பட்டேன்னா, அவர் சொல்றாரு இந்த நோட்டு அடிக்க மிஷினுக்காக ஆசைப்பட்டேன். அப்ப அவர் என்ன சொல்றாரு, மனிதருடைய ஆசைக்கு அளவே இல்லை, அளவில்லை. விளைவு என்ன, தீமைக்கு ஒத்து போகும், தீமை செய்ய நம்ம எல்லாரும் ஒத்து போவோம், தவறானதை வழிமுறைகளை கண்டுபிடிப்போம், பிறகு சூழ்ச்சி நிறைந்த வாழ்க்கைக்கு நாம் சென்று விடுவோம். இதுதான் இயேசு சொல்றாரு, ஒருவன் உலகமெல்லாம் தன்னாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து தன் ஆன்மாவை இழந்தால், ஆன்மா இந்த இடத்துல என்ன தெரியுமா, தன்னுடைய உண்மை நிலையை, தன்னுடைய தனித்தன்மையை, தன்னுடைய நன்மைத்தனத்தை இழந்தால், கடவுள் கொடுத்த அந்த நன்மைத்தனத்தை இழந்தால் என்ன என்று சொல்றார். அதனால இது இதை நம்ம வந்து மாதாவுக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்ப்போம், மாதாவினுடைய பின்னணியில பாத்தீங்கன்னா அவர்களை நாம் இன்னும் புதிய ஏவாள் என்று சொல்றோம். ஏன்னா அந்த ஏவாள் எதுக்கு வித்திடுகிறார், ஆசைக்கும் பேராசைக்கும் வித்திடுகிறார். ஆனா இந்த மாதா அன்னை மரியாள் புதிய ஏவாள் என்று சொன்னால் அவர் என்ன நினைக்கிறார், முழுக்க முழுக்க மன நிறைவு போதும் என்ற மன நிறைவை வாழ்ந்து காட்டினார். உதாரணமா உன்னிடம் பிறக்க போறும் குழந்தை இயேசு என்றெல்லாம் சொன்னாங்க அருள்மிக பெற்ற மரியே, என்ன அவர்களுக்கு ஒரு விதமான அச்சம் ஏற்படுது, எப்படிலாம் நடக்கும், கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லைன்னு சொன்ன உடனே உன் அடிமை பார்த்தீங்களா, அந்த ஒரு நிலைப்பாடு அது யாருக்கு வரும், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்க முழுக்க முழுக்க யார் மேல நம்பிக்கை வைக்கிறாரு, கடவுள் மேல், கடவுள் என்னை காப்பாரு. யோபு முழுக்க முழுக்க யார் மேல நம்பிக்கை வச்சாரு, கடவுள் எனக்கு கொடுத்தார், அவர் எடுத்துக்கொண்டார், அவர் பெயர் போற்றப்படுக. முதல் அதிகாரம் அருமையா சொல்வார். தாவீது பயங்கரமா நெருக்கடிக்கு உட்படுத்தப்பட்டார் சவுலுடைய பின்னணி. ஆனா ஒரு நேரத்துல அவர் என்ன செய்யறார், ஆண்டவர் நல்லாயன் எனக்கு என்ன குறையில், 23வது திருப்பாடல அவருடைய பாடலை படிக்கிறோம். அதுதான் மாதா முழுக்க முழுக்க என்ன செய்யறாங்க, அந்த வாழ்க்கையில குழந்தை பிறக்கிறதுக்கு இடம் இல்லை, ஒரு சாதாரண மாட்டு தொட்டி மாட்டுக்குடில் அதை பற்றி யார் அவங்க வந்து புலம்புல எங்கேயுமே இல்லை. அதே மாதிரி அவரை வந்து நாசரேத்தூர்ல இயேசு அவங்க ஊர்லயே இயேசு போதிக்கிறாரு தொழுகை கூடத்துல, உடனே அவரை வந்து ஒரு சிறிய மலைப்பகுதியிலிருந்து அந்த பகுதியிலிருந்து கீழே பள்ளம் இருக்கு, அந்த இணைக்கும் இருக்கு, அந்த பகுதியில தள்ளி விடணும்னு பார்க்கறாங்க, வெறுப்பு எதிர்ப்பு. மாதா பார்க்கறாங்க இதெல்லாம் கடவுளுடைய திட்டமாக இருந்தால் இருக்கணும், ஒண்ணுமே அவங்களுடைய ரியாக்ஷன் இதுல என்ன, எங்க ரியாக்ஷன் பண்றாங்க, நல்ல ஒரு ஒரு அன்னையாக கானாவூர் திருமணத்துல, கானாவூர் திருமணம் சொல்றாரு, அப்ப கூட பாருங்க எனக்கும் உனக்கும் என்ன என்றெல்லாம் இயேசு சொல்றார். இருந்தாலும் அவர் சொல்வது போல் செய்யுங்கள்னு ஒரு விதமான மன நிறைவோட, அதான் அந்த ட்ராங்குலிட்டி, கடவுள் மேல் இருக்கிற நம்பிக்கை இருக்க, அதை இழக்காமல் இருக்கின்ற அன்னையை தான் நம்ம கடைசி வரையிலும் பார்த்து கடைசியாக திருத்தூதர் பணி முதல் அதிகாரம் இயேசு கிறிஸ்து முன்னேற்பு அடைந்து விட்டார். அந்த நேரத்தில் எல்லா சீடர்களும் பெரிய ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்க. அப்போ அன்னை மரியாவும் சேர்ந்து கொண்டு இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறார்கள், கடவுளுடைய திட்டத்திற்காக, கடவுளுடைய நன்மைத்தனத்திற்காக. அதுதான் அன்னை மரியாள் புதிய ஏவாள் என்பதை. என்னன்னா மாற்று, அங்க பேராசையோ எதுவுமே, இவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து என்று, தன்னுடைய மகன் என்று, தனக்கென்று ஒரு வசதியையோ பெருமையோ எதையும் தேடாமல் முழுக்க முழுக்க அவருடைய சீடராக வாழ்ந்தவர், இயேசுவின் சீடராக வாழ்ந்தவர் தான் யாரு, அன்னை மரியாள். இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாயாக இருந்தாலும் ஆனால் முழுவதுமாக அவர் சீடராக வாழ்ந்து நமக்கு தாயாக இன்றும் இருக்கிறார். அந்த பின்னணியில பார்க்கும்போது அந்த நம்ம வந்து
போதும் என்ற மனம் இருக்கும் பொழுதுதான் அந்த விளக்கப்பட்டதுனா தவறானதை நாம் செய்ய மாட்டோம். அதுக்கு பாருங்க, கடவுளாக மாற விரும்பிய நீரோ என்ன அடைந்தார்? கடவுளாக மாற விரும்பிய நீரோ எப்படி இருந்தாரு? கடைசியா அழிந்து போகிறார். கடவுளை போல நாம் ஆக வேண்டும், அதிகாரம் கொள்ள வேண்டும் என்று பாபேல் கோபுரம் கட்டிய மக்கள் என்ன ஆனார்கள்? சிதறி போனார்கள். அதனால மன உறுதியும் நம்பிக்கையும் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட இந்த பேராசை அது இதெல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக நாம் வந்து கனவுகள் முயற்சிகள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு தேவை. கனவுகள் வேணும், முயற்சிகள் வேணும், நல்ல நிலையில். பவுல், புனித பவுல் அழகா சொல்றார் பிரிப்பேருக்கே திருமுகம் 3:12, கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். ஓடுதல் அந்த வார்த்தை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்குள்ள வார்த்தையை பயன்படுத்துறாரு கிரேக்கத்துல. அப்படின்னா என்ன? கடந்ததை மறந்து விட்டு முன்னிருப்பதை கண்கொண்டு எனக்கு அந்த இருக்கின்ற இலக்கை நோக்கி. இலக்கு என்ன? நீ கடவுளை அடைய வேண்டும். இதுதான் முக்கியமானது. இந்த ஆனால் இந்த ஒரு சூழலில் நம்ம எல்லாருக்கும் ஒரு யதார்த்தம் என்ன இருக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் அன்னை மரியாவை போன்று வாழ வேண்டும் என்று நினைக்கணும்னா, லூக்கா செய்தி 17:10 நம்ம ஆண்டவர் இயேசு சொல்றதை நினைச்சு பார்க்கணும். அது போலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நல்லா வாழ்ந்த பிற்பாடு, நல்லா எல்லாத்தையும் செய்த பிற்பாடு, ஒரு குடும்பத்தில் இருக்கிற அவங்க பிள்ளைகளுக்காகவும் அல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லதையெல்லாம் செய்யறீங்க, சமூகத்தில் செய்த பிற்பாடு, அல்லது அரசியல் தலைவர்களோ அல்லது அரசாங்கம் நல்லா செய்த பிற்பாடு என்ன செய்யணும்? நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் செய்ய வேண்டியதைத்தான் செய்தோம். யாராவது சொல்றாங்களா இன்னைக்கு இத? எல்லாம் பேர் போட்டு அடிச்சு கிடிச்சு செய்யறதுக்கு முன்னாடியே பெரிய விளம்பரம், அநியாய அக்கிரமம். அப்போ தெர் இஸ் நோ, மனசுல வந்து ஒரு மன நிறைவு இல்லாம ஒவ்வொரு நேரமும் அவங்க மனசுலயே என்ன ஒரு விதமான ஒரு கலக்கம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால தான் நாம் அன்னை மரியாதை போல ஒரு மன நிறைவோடு வாழ பவுல் அழகா சொல்றாரு பிலிப்பியருக்கு எழுதுறாரு. பிலிப்பியருக்கு எழுதும்போது அந்த பிலிப்பிய கிறிஸ்தவர்கள் தான் இவருடைய பணிக்காக நிறைய உதவி செய்தவங்க, பொருளுதவி செய்தவங்க. அப்ப அவரு சொல்றாரு எழுதும்போது, நீங்க நிறைய உதவி செய்திருக்கீங்க, இப்போ இது எனக்கு வேண்டாம், எனக்கு என்னுடைய தேவைக்கு மேலாக என்னிடம் உள்ளது. அப்புறம் ஒண்ணு சொல்றாரு, இருந்தாலும் நான் வறுமையில் வாழவும் வளர்க்கோடு இருக்கவும் நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். எந்த நேரத்திலும் நான் மனசு கலங்காமல் இருக்க நான் பயிற்சி பெற்றிருக்கேன். அந்த சொல்ல முடியுமா? நம்மன்னு யோசிப்பா. இதுதான் நான் மாதாவிலும் நம்ம எல்லாரும் பார்ப்பது. எப்படி, அதாவது தன்னை பற்றி நினைக்காமல் மக்களை பற்றி நினைக்கின்ற ஒரு அன்னையாக, தாயாக. அதனால்தான் விளக்கப்பட்ட கனி அல்ல, மாறாக நம் முறையானதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். முறையானதற்காக யாரும் முயற்சி எடுக்காம இருக்கக்கூடாது. இப்ப நாம் வந்து ஒரு நீங்க நல்லா படிக்கணும், ஒரு பெரிய ஒரு வேலை வாய்ப்பு வேணும்னா நிறைய படிச்சு முன்னேறணும், இதெல்லாம் செய்யணும்னா படிக்கணும், முயற்சி இருக்கணும், முறையானதா இருக்கணும். அது இல்லாம நம்ம வந்து முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுவது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இந்த இடத்துல வந்து, மனநிறைவு இல்லாமல் என்னதான் நீங்க தேடி அலைந்தாலும் எதுவும் கிடைக்காது என்பதையும் திருப்பாடல் 59:15 அழகாக படிக்கிறோம். அவர் அழகா, நீ என்னவெல்லாம் சுத்தி தீரும், என்னவெல்லாம் பண்ணலாம், ஆனா உனக்கு வந்து அது இறையாசீரும் இல்லை என்றால், உன்னுடைய முயற்சியும் இல்லை என்றால் உனக்கு கிடைக்காது என்பதை சுட்டி காட்டுகிறார். கடந்த செப்டம்பர் மாசத்துல வந்து நம்ம வந்து பத்திரிகையில படிச்சுப்பீங்க, ஒரு பிரவீனா என்ற பெண்,
ஒரு ஐபிஎஸ்ல தேர்ச்சி பெற்று கன்னியாகுமரியிலிருந்து தேர்ச்சி பெறும். அவங்க என்ன சொல்றாங்க, நான் பல முறை முயற்சி எடுத்தேன், தோல்வி அடைஞ்சால் அதை பற்றி கவலைப்படாமல் முயற்சி 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 எடுத்து பல முறை முயற்சி எடுத்து நான் நின்றுவிட்டேன். இது வந்து தான் முறையான அவசியமான ஒரு கனவுகள் என்பது. நமக்கு எப்படியும் நான் முயற்சி எடுத்து இதை படிப்பேன் படிப்பேன், அதுக்காக முயற்சி எடுப்பது அது முக்கியம். உதாரணமா இயேசுக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லை என்று நம்ம படிக்கிறோம் லூக்கா நற்செய்தி 9:58. ஆனா அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை என்றாலும் இந்த உலகம் முழுவதும் நல்ல நலவாழ்வு பெற, கடவுள் அருளை பெற, நிலை வாழ்வை பெற அவர் தன்னையே கையளித்தார் தன்னையே கையளிக்கின்றார். அதுதான் அந்த ஒரு மன நிறைவோடு அவர் என்ன சொல்வாரு, எல்லாம் நிறைவேறிற்று. அந்த மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். அதனால தன் கடமையில் நம்முடைய கடமையில் முனைப்போடு இருந்து அதே சமயத்தில் எப்படி இயேசு கல்வாரி பயணத்தில் தொடர் சவால்களை சந்தித்தாலும் அவர் இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி எல்லாம் நிறைவேற்றி என்று சொன்னாரோ அந்த முறையிலும் அன்னை மரியாளை போன்ற சவால்கள் நிறைந்த அழைப்பு இருந்தாலும், அதான் லூக்கா 1:18 படித்தோம், சவால்களை அவர் ஒரு கடவுளுடைய ஒரு அருளோடு ஏற்றுக்கொண்டு அந்த பயண வாழ்க்கையாக தொடர்ந்தார். ஒரு வாழ்க்கை என்பது பயணம், அதை நாம் செய்ய வேண்டும். ஓகே, இந்த பின்னணியில் சிமியோன் வாக்கு போன்று நாம் எப்பொழுதும் கடவுளுடைய ஒரு நிலைப்பாட்டில் நான் என்னை அமைதியாக போவோம் என் போகவிடும் என்ற ஒரு மனநிறைவோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கும்போது நாம் தாவீதின் பாடலை போன்று ஆண்டவர் எனக்கு நல்லாயன் எனக்கு ஏதும் குறையில்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்ற மனநிலை மாதாவிடம் அவருடைய வாழ்க்கை முழுவதும் இதே போன்றது ஒரு நிலையில் ஏவாளுக்கு மாறாக முற்றிலும் மாறாக புதிய ஏவாளாக வாழ்ந்து நம் எல்லாருக்கும் கடவுளுடைய எண்ணப்படி வாழ அவர் நமக்கு ஒரு வழிகாட்டி மட்டுமல்ல வாழ்ந்து காட்டிய ஒரு அருளாக இருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நன்றி ஐயர் அவர்களே. எங்களுக்கு தெரியும் அன்னை மரியாள் புதிய ஏவாள்னு சொல்லி நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனா அன்னைக்கு விளக்கப்பட்ட கனி இன்னைக்கும் இனிக்கிறதுங்கிறது நாங்க மறந்துட்டோம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நான் தப்பு செய்யல அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி சொல்றதெல்லாம் வழக்கம் இல்லையா. ஆனா இன்னைக்கு உங்களுடைய இந்த கருத்து இன்றைக்கு கூட அந்த கனி இனிச்சுக்கிட்டே இருக்குது. அதை நம்ம தூர வைக்கணும், தகுந்த முயற்சிகள் செய்யணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு செஞ்ச ஒரு பாவத்துக்கு இன்னைக்கு அன்னை மரியால் எப்படி ஒரு எடுத்துக்காட்டை நிக்கிறாங்களோ அவங்களை பின்பற்றி அவங்க பிள்ளைகளாகிய நாமும் கூட இன்றைய அந்த ஒரு அந்த கனி இனிக்காம இருக்கிறதுக்குன்னு அந்த முயற்சிகளை செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க, மிகவும் நன்றி. இந்த ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு இனிமே எங்க வாழ்க்கையிலும் எங்களை இந்த கனி இனிக்குதோ அங்கெல்லாம் அங்கே ஒதுக்கி வைப்போங்கிற ஒரு ஒரு முயற்சிக்கு எங்களை நீங்க தூண்டி இருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு பகிர்வுக்கு மிகவும் நன்றி. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.